Guys, கண்டிப்பா வந்து இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருந்தீங்க. நாமக்கல்ல இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் போடுங்க ப்ரோ அப்படினா, and அந்த ஒரு வீடியோ தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ கண்டிப்பா பாருங்க गाइस, நாமக்கல்ல சுத்தி வந்து நிறைய வந்து இன்ஜினியரிங் காலேजेस இருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பட் நான் அதுல வந்து ரொம்ப வந்து பிக்கியா வந்து ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டியான காலேजेस மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இத தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து காலேजेस இருக்கிற மாதிரி இருந்து இல்ல உங்களுக்கு ஐடியா இருக்கு மைண்ட்ல இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ்க்கும் நிறைய பேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல வர எது அப்படி பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் தான். சோ கேஎஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாப்புலரான வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ் கூட சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இங்க இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.6 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. சோ இட்ஸ் கிரேட் நம்பர் தான் கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா லைக் வைஸ் வந்து உங்களுக்கு ஃபீஸ்மே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான சைட்ல தான் இருக்கு. ஒரு 50-60,000 rupees வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்க இருக்க என்ஆர் ஆஃப் ரேங்கிங் வந்து 115th பிளேஸ் இருக்கு. சோ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு காலேஜ் தான், எந்த டவுட்மே கிடையாது. அண்ட் ரெண்டாவது பிளேஸ்ல எது வருது அப்படி பாத்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இது எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நாமக்கல்ல தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அப்படின்னா இது வந்து விமன்ஸ் காலேஜ். சோ நீங்க வந்து பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் படிக்க முடியாது. அண்ட் லைக் வைஸ் எப்படின்னா இங்க வந்து சிக்ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு 9.3 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. சோ இட்ஸ் எ கிரேட் நம்பர் அகேன். சோ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பேருள்ள காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். அதுல எந்த டவுட்மே கிடையாது, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்கிற ஒரு காலேஜ் கூட சொல்லலாம். அண்ட் இங்க இருக்க ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். சோ 4 வருஷத்துக்கு சேர்த்து நீங்க வந்து 2-3 lakh rupees வரைக்கும் நீங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா வந்து வேரி ஆகலாம். இப்ப சில பேருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கலாம், சில பேர் டொனேஷன் கட்டி போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா கண்டிப்பா வந்து டிஃபர் ஆகும். சோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் டெஃபினட்டா வந்து எல்லா காலேஜ் இந்த காலேஜ் மட்டும் கிடையாது, எல்லா காலேஜுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். அண்ட் மூணாம் பிளேஸ்ல எது இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். சோ கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு ஓரளவுக்கு அஃபோர்டபுளான காலேஜ், பட் அட் த சேம் டைம் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் கூட சொல்லலாம். சோ இங்க இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.9 out of 10 கொடுத்துருக்காங்க. சோ இட்ஸ் நாட் எ பேட் நம்பர், ஓகேயான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி இப்போ கைஸ் இங்க இருக்க ஃபீஸ்மே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான சைன் நான் சொல்ல இல்லையா. சோ ஒரு 30-35,000 rupees வரை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன். அண்ட் இந்த லிஸ்ட்ல நாலாவது பிளேஸ்ல எது வருது அப்படி பாத்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ். கண்டிப்பா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஒரு பாப்புலரான காலேஜ் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்கு கைஸ். ஒன்னு வந்து நம்ம வந்து ஹைவேல போகும்போது கண்டிப்பா இந்த காலேஜ் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அவ்வளவு பெருசா வந்து ஒரு ஹியூமங்கஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ரீசன் என்ன அப்படி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேலம் சுற்றி இருக்கிற ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் கூட சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு வந்து நல்ல டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற காலேஜ் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து உங்களுக்கு வந்து 183 வருது. அண்ட் லைக் வைஸ் அப்படின்னா இங்கே இருக்க ஃபீஸுமே வந்து உங்களுக்கு வந்து 50,000 வந்து ஒரு வருஷத்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் வந்து நான் எகைன் நான் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகலாம். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 7.8 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் எ பேட் நம்பர். அண்ட் இந்த லிஸ்ட் 5th பிளேஸ்ல எது வருது அப்படி பார்த்தீங்கன்னா முத்தம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கண்டிப்பாக நகைஸ் இங்கேயுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 7.4 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் பேட் நம்பர், ஓகேஷான ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். பட் அதே மாதிரி தான் ஃபீஸை பொறுத்தவரை எப்படி கைஸ் ஓரளவுக்கு வந்து எல்லாமே சிமிலராக தான் கைஸ் வருது. நாமக்கல் சுற்றி இருக்க காலேஜஸில் ரொம்ப கம்மியான ஃபீஸ் இருக்க காலேஜ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் அதர் தன் தட் எல்லாமே வந்து ஒரு 50-70,000 rupees அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் கண்டிப்பாக வருது. அண்ட் இந்த காலேஜுமே அதே மாதிரி தான் 60,000 rupees வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். நான் வந்து ரொம்ப சூப்பராகும், நீங்கள் வந்து நிறைய வந்து அப்படி இப்படின்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார்ல. பட் ஓகே, ஆவரேஜாக வந்து அப் டு ஒரு 80% வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கம்பெனியும் நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிடுவீங்க. அண்ட் 6th பிளேஸில் எது வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், சேலத்துலேயும் இருக்குது, நாமக்கல்லையும் இருக்குது. கண்டிப்பாக வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு குரூப் தான், அதில் எந்த டவுட்மே கிடையாது. அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங்கே வந்து உங்களுக்கு 7.2 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேஷான நம்பர் தான், நான் சூப்பராக இருக்கும் ஆஹா ஓஹோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆவரேஜான ஒரு விஷயம் தான். பட் அதே மாதிரி எப்படி இங்கே ஃபீஸ்மே வந்து உங்களுக்கு 50,000-55,000 வரையும் நீங்கள் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், அதாவது எப்படின்னா ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. அதாவது ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். பட் ஓகே, எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிடுவீங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து டெவலப் ஆகி ஒரு ஹையர் பிளேஸ்மெண்ட்ஸ் ஹையர் பேக்கேஜஸ்க்கு நீங்கள் வந்து ஈஸியாக போக முடியும். அண்ட் இந்த லிஸ்ட்டில் 7th பிளேஸில் எது வருது அப்படி பார்த்துட்டீங்கன்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8.4 out of 10 வந்து கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, அப்போ ஏன் வந்து இது வந்து இவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். அண்ட் அதுக்கு ரீசன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வந்து ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப வந்து டாப் நாஸாக தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் எப்படினா கேஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸுமே வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளான சைட் தான் இருக்குது. ஒரு 40-45,000-50,000 rupees வரை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் லைக் வைஸ் எப்படினா பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படினா கேஸ் அவங்கவுங்க திறமையை பொறுத்தா, நான் வந்து இந்த காலேஜ் மட்டும் கிடையாது எல்லா காலேஜும் நான் சொல்கிறதான்.
அவங்கவுங்க டேலண்ட் படி இப்போ வந்துட்டு கம்பெனிஸை கொண்டு வர்றது மட்டும்தான் வந்துட்டு காலேஜோட பொறுப்பு. அதை தாண்டி வர விஷயங்கள், அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்கும், அது வேறு யார் கையிலையும் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நாலேஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க, அந்த அளவுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு பேக்கேஜும் கிடைக்கும், அது அளவுக்கு தான் ஹையரான சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு நாமக்கல்ல இருக்கிற காலேஜஸ் பற்றி நான் சொல்லியப்போ நம்புறேன். எப்படினா கேஸ் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எனக்கு இந்த காலேஜ் இருக்கு ப்ரோ, இந்த காலேஜ் இருக்குது நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எனக்குமே நானும் தெரிஞ்சுப்பேன், அண்ட் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு எப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு காலேஜ் இருக்குது, இந்த காலேஜ் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நாங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்துட்டு பின் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக எப்படின்னா கேஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் நான் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இந்த வீடியோ சோசியல் மீடியா நம்பர் எப்படி சார் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.